anchor to every Indian. Shankara IAS Academy. We speak less, our results speak more. LIC எப்போதும் உங்களுடன், பாதுகாக்கும் இரு கரங்களுடன். ஸ்ரீ மடப்பள்ளி ஹோட்டல், அவுட்டோர் கேட்டரர்ஸ், சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ஸ், திருச்சி கோஆப்டெக்ஸ் பொதிகை விற்பனை நிலையம். திருச்சி JMTV நேயர்களுக்கு வணக்கம். அந்த மார்கழி மாதம் ஸ்பெஷலாக ஒவ்வொரு இல்லங்களுக்கும் சென்று அவங்க அந்த கோலம் போட்டுக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை நம்ம போய் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வரிசையில் ஸ்ரீரங்கம், மேலத்தெரு, வீரேஸ்வரம் பகுதிகளில் ஒரு சில இல்லங்களுக்கு நாம் போய் பார்க்க போகிறோம். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஸ்டோர்ஸ் எல்லாம் பார்த்தாலே ரொம்ப பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு இல்லங்களுக்கும் நாம் போய் அந்த வீடுகளில் நோக்கி நம்ம பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாங்க, உங்களுக்காக நாங்கள் போகிறோம். வாங்க, தேங்க்யூ. அடுத்த கட்ட கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சியில் அந்த வீரேஸ்வர பகுதியில் ஒரு சில ஸ்டோர் வீடுகளுக்கு சென்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பொன்னம்மா. பொன்னம்மா, சரி. இந்த கோலத்தை நீங்கள் எத்தனை பேர் போட்டீங்க? நான். ஒரே ஆளாக போட்டீங்க? எவ்வளோ நேரத்தில் போட்டீங்க? அரை மணி நேரத்தில் ஒரே ஆளாக போட்டிருக்காங்க. இது என்ன மாதிரியான கோலம் தெரியும்? இது ரங்கோலி தானே? ரங்கோலி. ரங்கோலி கோலத்தை கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் போட்டிங்களா? அரை மணி நேரத்தில் ஒரே அலை போட்டிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் இருந்து நிறையா கோலம் போடுங்க. மார்கழி மாதம் வருதில் ஒவ்வொரு வருஷமும் அதனால் JMT சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் நல்ல கோலம் போடுங்க. தேங்க்யூ. நேயர்களுக்கு வணக்கம். திருச்சி JMTV சார்பாக கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நாம் இருக்கிறோம். அந்த வரிசையில் மேலத்தெரு, ஸ்ரீரங்கம், வீரேஸ்வரம் பகுதியில் ஒரு சில இல்லங்களுக்கு சென்று அந்த கோலங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி கோலம் போடுவீங்களா? என்ன டைப் ஆஃப் கோலம்? ரங்கோலி. அதனால் கோலாகல நிகழ்ச்சி சார்பாக, JMTV நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நல்லா பெரிய கோலமாக போடுங்க. தேங்க்யூ. Thank you.
திருச்சி ஜேஎம் டிவி சார்பாக கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீரங்கம் வீரேஸ்வரம் மேலத்திரு பகுதியில் ஆறுமுகராஜா அவர்கள் இல்லத்தில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ரொம்ப அழகாக கோலம் போட்டிருக்காங்க. எந்த வீட்லேயும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி, நம்மளோட லோகோவோ அதே கலர்லேயே தெளிவாக அழகாக போட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம். வணக்கம்மா. வணக்கம். உனையும் சொல்லுங்கள். ஜெயக்கொடி. உங்கள் நேம்? பொற்கொடி. சார், உங்கள் நேம்? சஞ்சய். சஞ்சய், ஓகே. இது எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு இந்த கோலம் போட? அரை மணி நேரம் ஆச்சு. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குமா? இது என்ன டைப் ஆஃப் பூக்கோளம்? பூக்கோளம் டைப் இருக்குன்னு தெரியுமா? கோலத்தில் கோலத்தில் நிறைய டைப் இருக்கு. ஏதாவது ரெண்டு மூணு டைப் சொல்லுங்கள். புள்ளிக்கோளம், ரங்கோலி, ஓகே, பூக்கோளம், சிக்கு கோளம். இப்போ நீங்கள் போட்டுக்கிறது பூக்கோளம் இல்லையா? ஓகே. இது வந்து ஹாஃப் அன் அவரில் போட்டுட்டீங்க. நீங்கள் தனியாளா இல்லை எப்படி? போட்டே கலர் விட்டு. ஓ, அவங்க வந்து பார்டரு, நீங்கள் வந்து கலரு. ஓகே, ஒரு டீம் ஒர்க்காக நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம வெல்கம் டு ஜேஎம் டிவின்னு லோகோவோட போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கோலாகல நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வருஷம் இந்த இடம் இல்லாமல் வெளியில் இந்த ரோட்டையும் மறைச்சி பெரிய லெவலில் பண்ண முடியாது. வாழ்த்துறோம். தேங்க்யூம்மா. கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் போகிறோம். வணக்கம்மா. செல்வி. செல்வி அவர்கள் இல்லத்தில் வந்திருக்கோம். உங்கள் நேம்? காவியா. காவியா. காவியா, சரி. எத்தனை மணிக்கு அந்த கோலம் போட ஆரம்பிச்சிங்க? அஞ்சு மணிக்கு. கோலம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கோலம் எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு? ஒரு மணி நேரம் ஆச்சு. ஒரு மணி நேரம். தனியாளா? தனியாளான்னு ஒரு மணி நேரம் போட்டிருக்காங்க. கோலத்தோட பேசலன்னு பல வகை சொல்லலாம். அதில் வெள்ளை கோலமால அரிசி மாவு கலந்து போடலாம், சும்மா போடலாம். மற்ற நாளெல்லாம் சும்மா தான் அரிசி மாவு கலந்து தான் போடுவோம். இந்த மார்கழி மாதம் மட்டும்தான் கலர் போட்டு போடுவோம். ஒரு ஜேஎம்டிவி சார்பாகவும் வாழ்த்துதல். அடுத்த வருஷம் இன்னும் பெரிய கோலம் போட முடியாது. நாங்கள் வாழ்த்துறோம். தேங்க்யூ. நன்றி. கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சியின் சார்பாக மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறேன். வீரேஸ்வரம் பகுதியில் மேலத்தெருவில் ஒரு சில ஸ்டோர் வீடுகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் நல்ல ஒரு ரங்கோலி கோல் நல்லா பெருசாக போட்டிருக்காங்க. அவங்கள போய் பார்ப்போம். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. காளியம்மாள். காளியம்மாள். கனி, எவ்வளோ நேரம் இந்த கோலம் போட்டீங்க? இது ஒரு ஒரு நேரம் போட்டுச்சுங்க. எங்கள் பேத்தியை போட்டு ரெண்டு பேரும் ரெண்டு பேத்திங்க வந்து ஒரு மணி நேரமும் அழகாக அந்த கோலம் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் கோலம் போடுவீங்களா? போடுவாங்க. கோலத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன தெரியுமா? இது மார்கழி மாதம் சாமிக்கு வந்த நாள், அதனால அப்படியே கதையில் எரிஞ்சு போடணும். மார்கழி மாதம் சாமி அதாவது பெருமாளுக்கு உகந்தது, அதனால் ஒவ்வொரு நாளும் விடிய காத்தால் எழுந்து போடுறது குடும்பத்துக்கு நல்லது இல்லையா? ஓகே. ரொம்ப பொம்பளைங்க தூங்கக்கூடாது, காலையில் சீக்கிரம் எழுந்து போடணும். பொம்பளைங்க பொதுவாக தூங்கக்கூடாது, அதனால் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு கோலம் போடணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐதீகம் சடங்காச்சாரத்தை நீங்கள் வந்து நிலைநிறுத்துறீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இது இந்த கலர்ஸ் எல்லாம் முன்னாடி வாங்கிட்டீங்களா? சரிங்களா? இல்லை, வாங்கிடுவோம். பாக்கெட் பாய்ட்டாக வாங்கிடுவோம். ஒரு சில வீட்டில் இந்த கலர்ஸ் எல்லாம் அவங்களே செய்வாங்க. கலந்துக்கலாம், நம்மளே வாங்கி கலந்துக்கலாம். இது கலந்தே வாங்கிடுவோம் நாங்கள். கலந்தே வாங்கிடுவோம். ஒவ்வொரு வருஷமும் கோலம் போடுறீங்க இல்லையா? சார், ஜேஎம் டிவி சார்பாக இந்த கோலம் ரொம்ப நல்ல அழகாக இருக்குது. ஜேஎம் டிவி சார்பாக உங்களை வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் நல்ல கோலம் போடுறதுக்கு இறைவன் எல்லா ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு கொடுப்பார்.
நன்றி. திருச்சி ஜெயம் டிவியின் கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே வீரேஸ்வரம் மேலத்தூர் பகுதியில் ஒரு சில இல்லங்களுக்கு நாம் சென்று பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு ரங்கோலி கோலம் போட்டிருக்காங்க. வணக்கம் சார். உங்க நேம்? செல்வம். ஓகே. ஒவ்வொரு வருஷமும் கோலம் போடுவீங்க? வருஷம் போடும். எத்தனை வருஷமாக அந்த பகுதியில் கூட இருக்கீங்க? நான் ஒரு 35 வருஷமாக குடியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மார்கழி மாதமும் ஸ்பெஷலாக போடுவோம். ஸ்பெஷலாக போடுவோம். வருஷம் வருஷம் போட்டுவோம். ஸ்பெஷலாக டைப் ஆஃப் கோலம் போடுவீங்களா? ஓகே. ஓகே. ரொம்ப நல்லா இருக்குது கோலம். சூப்பராக இருக்குது. என்ன டைப் ஆஃப் கோலம் தெரியுமா? இது என்ன தெரியாது நம்மளுக்கு. என்னன்னு தெரியாது, ஆனால் நாங்கள் அழகாக போட்டிருக்கோம். ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க உண்மையாலுமே. இது ரங்கோலி மாடல். மயில் போட்டுட்டு, அதாவது பூவும் ரங்கோலியும் கலந்தது போட்டிருக்கீங்க இல்லையா? ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதத்துடைய கோலத்தோட ஸ்பெஷல் என்ன? லட்சுமி சாமி வரும். கோலம் போட்ட எல்லா வீடுகளுக்கும் லக்ஷ்மி சுவாமி உள்ளே வரும். அப்போனா எல்லா செல்வங்களும் உள்ளே வரும் இல்லையா? ரைட். எல்லா செல்வங்களும் வரும். அடுத்த வருஷம் நீங்கள் வந்து சொந்த வீட்டுக்கு போகணும். ஜெயம்டி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்குறோம். நல்ல பெரிய கோலம் போட்டிருக்கீங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு? இது 5 மணி 5:30 ஆரம்பித்தாங்க. 7:30 வரைக்கும் ஆச்சு. 7 மணியோடு அமைஞ்சிருச்சு. 2 மணி நேரம். ஆமாம். அந்த பார்டரு, அந்த அந்த டெக்கரேஷன்ஸு, அந்த 15 கலர். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயம்டிவி சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒவ்வொரு வருஷமும் நல்ல கோலம் போட்டு ஆரோக்கியத்தோடு வாழும்படியாக இறைவன் எல்லா ஆசீர்வாதமும் தரணும். தேங்க்யூ. திருச்சி ஜெயம் டிவியின் கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்த இல்லங்களாக அருமையான ஐயா மாடசாமி அவர்கள் இல்லத்தில் வந்திருக்கிறோம். வீரேஸ்வரம் பகுதியில் குடியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குமா அந்த கோலம்? இந்த கோலத்தோட டைப் என்ன? இது ரங்கோலி. உங்கள் நேம் சொல்லுங்கள். திவ்யா. எவ்வளோ நேரம் ஆச்சு? 3/4 நேரம் ஆயிடுச்சு. 3/4 நேரம். எத்தனை பேர் போட்டீங்க? நானும் அம்மா மட்டும். இதில் எத்தனை கலர்ஸ் போட்டிருக்கீங்க உங்களுக்கு தெரியுதா? 10 கலர் போட்டோம். 10 கலர். குத்துமதிப்பாக சொல்லுங்களா? கரெக்டாக சொல்லுங்க. குத்துமதிப்பாக. இதில் வந்து இந்த ரங்கோலியிலேயே எத்தனை டைப் இருக்குது? ரங்கோலி அது தெரியல, நிறைய டைப் இருக்குது. ரங்கோலியில் நிறைய மாடல் இருக்குது. அதாவது ரங்கோலியில் ஃப்ளவர்ஸ் மட்டும் போடுவாங்க, சில பேர் பேர்ட்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணுவாங்க, சில பேர் ரங்கோலியிலேயே புள்ளி வச்சே போடுவாங்க சில டைப். அதனால் இது வந்து பேர்ட்ஸ் வச்சதுனால இதுவும் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் போடுவீங்களா? ஆ, வருஷம் போடுவோம். வருஷம் வந்துடுவாங்க. ஓகே. வருஷம் போடுறீங்க. என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த கோலத்தில்?
ஸ்பெஷாலிட்டியில் அப்படி ஒன்றும் இல்லை. மார்கழி மாதம் கோலத்தில் அப்படி ஒன்றும் ஸ்பெஷாலியாக எனக்கு தெரியுற மாதிரி தெரில. மார்கழி மாதம் வந்து லட்சுமி வீட்டுக்கு வராங்களாம், அதனால் இவங்க கோலம் போட்டிருக்காங்க. இந்த கோலம் மாதிரியே இந்த கோலத்தோட எல்லா வண்ணங்களும் உங்கள் வீட்டில் என்ன செய்யணும், நிலச்சி நிற்கணும், சரியா? அதனால் லக்ஷ்மி கடாச்சும் உங்கள் இல்லத்துக்கு வர ஜேஎம்டி சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்த வருஷம் அந்த கேப்பை விடாதீங்க, யாரும் நடக்கக்கூடாது, சரியா? ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க, சரியா? தேங்க்யூ. திருச்சி ஜேஎம்டிவியின் கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அருமையான அம்மா ரோசி மேரி அவர்கள் இல்லத்தில் வந்திருக்கோம். கோலம் ரொம்ப நல்லா இருக்குமா, இது எவ்வளோ நேரத்தில் போட்டீங்க? அரை மணி நேரத்தில் போட்டோம். எத்தனை கலர்ஸ் போட்டீங்க தெரியுது? ஆறு கலர் இருக்குது. கோலத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னம்மா உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்கள். மார்கழி மாதம் கோலம் போட்டால் நல்லதும்பாங்க, வீட்டுக்கு லட்சுமி வரும்பாங்க. ஆனால் நாங்கள் மார்கழி மாதம் ஃபுல்லு வீட்டில் போடுவோம். பூட மாதம் இது போட்டால் நல்லது, அது அதிகாலத்து இந்த போட்டால் இன்னும் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக போட்டோம். சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னு எல்லா பாயிண்டும் அம்மாவே சொல்லிட்டாங்க. காலையில் வந்து லக்ஷ்மி வராங்களாம், அப்புறம் வந்து உடம்புக்கு நல்லதான், அப்புறம் பீடை போகுமா, அருமையான பாயிண்ட்ஸ். அதனால் கோலம் போடுறதுல கிட்டத்தட்ட பல அட்வான்டேஜஸ் இருக்குது மார்கழி மாதத்தில், சரியா? அதனால் நல்ல அழகாக கோலம் போட்டிருக்காங்க. இது ரங்கோலி மாடல் தானே? ஆமாம் புரியுது. ஒரு ஆஃப் அன் அவரில் போட்டிங்களா? ஆஃப் அன் அவர் தனியாளா? ஓகே, தனியாளாக இருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவராக சூப்பராக போட்டிருக்காங்க. ஜேஎம்டிவி சார்பாக இந்த கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சியின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பர்மா. கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சியின் சார்பாகவும் ஜேஎம்டிவி சார்பாகவும் மேலத்தெரு ஸ்ரீரங்கம் பகுதியில் ஒரு சில இல்லங்களுக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் வீரேஸ்வரம் பகுதியில் உள்ள ஸ்டோர் இல்லங்களுக்கு நாம் போய் ஒவ்வொரு வீடையும் பார்த்துட்ருக்கோம். அருமையான சகோதரி உமா மகேஸ்வரி அவர் இல்லத்தில் வந்திருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கோலம். இது என்ன என்ன மாதிரியான கோலமா? ரங்கோலி. ரங்கோலி ரவுண்டாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எப்படினா இருக்கலாம். ஓகே ஓகே. இது இது என்ன மாதிரியான பறவைகள்? அது குருவி. குருவி. சிட்டுக்குருவியே இல்லை, இவங்க கோலத்தில் வந்து குருவியை காட்டியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வருஷமும் போடுறீங்களா? ஆ, ஒவ்வொரு வருஷமும் போடுறோம். இது எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு? காமன் நேரம் ஆச்சு. காமன் நேரம் தானா? ஓ, இந்த டிசைன்ஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணுறீங்க? இது செல்லில் பார்த்தோம். ஓ, நெட்டில் பார்த்து காப்பி அடித்து அப்படியே வரைஞ்சிடுறது. சரி, நம்ம காப்பி அடிக்க சொல்லியே தரணும், சூப்பராக பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருக்குமா. ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி கோலம் போடுங்க. இந்த கோலத்தோட தன்மை என்ன தெரியுமா, ஸ்பெஷாலிட்டி? லக்ஷ்மி கடாச்சியம் இருக்கும், அந்த மாதத்துடைய பீடைகள் எல்லாம் ஒளிந்து போகும். ரெண்டாவது ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நமக்கு போடுறவங்களுக்கு ரொம்ப நல்லது, சரியா? அதனால் ஒவ்வொரு வருஷமும் நல்ல கோலம் போடுங்க. ஜேஎம்டி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கோங்க. தேங்க்ஸ். ஜிஎம்டிவியின் கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் ஸ்ரீரங்கம் பகுதிகளில் ஒரு சில இல்லங்களுக்கு நாம் போயிட்டுருக்கோம். ஒரு நல்ல இல்லத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அம்மா உங்கள் பேர்? வீரகுமாரி.
ஓகே, இது என்ன டைப் ஆஃப் கோலமா, புள்ளி கோலமா இல்லை எப்படி? கையாலே வரைஞ்சிருவாங்க மாமா. வரைஞ்சது? ஓகே ஓகே. எப்படி டிசைன்ஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? அவங்க ஓவனா தான் அதை பண்ணுவாங்க. அவங்க வந்து டிசைன் சூஸ் பண்ணி அவங்களே வரைஞ்சிடுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கோலத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு தெரியுமா? கோலத்தோட சிறப்பம்சங்கள் என்ன? மார்கழி மாதம் கோலத்தோட சிறப்பம்சங்கள் கலர் அடிச்சு கலர் போட்டு கோலம் போட்டா லக்ஷ்மி வீட்டுக்குள்ள வருவாங்க மார்கழி மாசத்துல சொல்லுவாங்க. லக்ஷ்மி கடாட்சம் அந்த வில்லங்களுக்கு நிலைச்சு நிற்கும் சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம். ஜெயம் டிவி சார்பாகவும் கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சியின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி கோலம் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. திருச்சி ஜெயம் டிவியின் கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இல்லங்களுக்கும் நாங்கள் போய் அந்த கோலங்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் ஸ்ரீரங்கம் மேலத்தூர் பகுதியில் அருமையான ஐயா செல்வராஜ் அவர்கள் இல்லத்தில் வந்திருக்கிறோம். வணக்கம்மா, உன் நேம் சொல்லுங்கள். என் பேர் லதா மகேஸ்வரி. என் பேர் சாந்தி. இது என்ன விதமான கோலம்மா நீங்கள் போட்டிருக்கீங்க? ரங்கோலி கோலம். ரங்கோலி வந்து ரவுண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே ஓகே. இந்த கோலத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னம்மா? மார்கழி மாதம் போடுற கோலத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி? மார்கழி மாதம் வீட்டுக்கு லட்சுமி வரணும்னு சொல்லிட்டு நம்ம கலர் கோலம்லாம் போட்டுருக்கோம். லட்சுமி கடாட்சம் கிடைக்கணுமே சொல்லி உங்களுக்கு ஏதாவது? எனக்கு வந்து ஐஸ்வர்யம் சகல சௌபாகியமும் கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு வாசல் நினச்சிக்கிட்டு ஆண்டவருக்கு முடிவு போடுறது தான். லட்சுமி மட்டும் இல்லைங்க, ஐஸ்வர்யமும் சகல சௌபாகியங்களும் வரணும். ரைட், ஓகே. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் போட்டீங்களா? வருஷம் வருஷம் எல்லாரும் மார்கழி மாதம் ஃபுல்லாகவே நாங்கள் போடுவோம். கலர் சைஸ் போடுவீங்களா? நல்லா பெருசாக போடுங்க. பெருசாகவும் போடுவோம். ரோடு இருக்கிறனால வண்டியெல்லாம் போய் அலைச்சிருது, அதனால கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கோம். எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த கோலம் போட உங்களுக்கு? அரை மணி நேரம் ஆச்சு. தனியாளாக தான் போட. தனியாளாவே ஒரு ஹாஃப் அன் அவரில் கோலம் போட்டாங்க. அதனால் இவங்க நினைக்கிற மாதிரியே ஜெயம் டிவி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கிறோம். சகல லக்ஷ்மி கடாட்சமும் ஐஸ்வர்யமும் சௌபாகியமும் உங்கள் இல்லங்களுக்கு வரும்படியாக நாங்கள் வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. திருச்சி ஜெயம் டிவியின் கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சியில் நம்ம ஸ்ரீரங்கம் மேலத்தூர் வீரேஸ்வரம் பகுதியில் ஒரு சில இல்லங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் மிஸ்டர் அசோக் குமார் அவர்கள் இல்லத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நல்லா அழகாக போட்டிருக்காங்க. நம்ம லோகோவோட கோலம் அழகாக இருக்குது. நம்ம அவங்க இல்லத்தில் போய் பேசுவோம். வணக்கம்மா. வணக்கம் சார். பவித்ரா. இவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோலம். இந்த கோலத்தோட டைப் என்னம்மா? இது வந்து விநாயகர் ரங்கோலி.
மற்ற மாதத்துடைய கோலத்துக்கும் மார்கழி மாதத்துடைய கோலத்துக்கும் என்ன வித்தியாசம்? மார்கழி மாதம் மார்னிங் வந்து ஆக்சிஜன் வந்து நல்லா இருக்கும். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சி போட்டோன்னா புத்துணர்ச்சியாக நல்லாயிருக்கும். எந்த வீட்லேயும் சொல்லாத ஒரு பாயிண்ட்டு, மார்னிங் வந்து ஆக்சிஜன் நல்லா இருக்குமா, அதனால் எழுந்திரிச்சி போடுறது ரொம்ப நல்லது. அதாவது ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் காலையில் எழுந்து அந்த டைமில் கோலம் போடுறது ரொம்ப நல்ல விஷயம், உடலுக்கும் நல்ல ஆரோக்கியம் இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் போடுறீங்க, எத்தனை வருஷமாக இங்கே குடி? நான் சொந்த வீடு, மேரேஜ் ஆகி த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஆகும். ஃபோர் இயர்ஸ் ஆகும். நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் பெரோலப்பூர், லால்குடி தாண்டி. லால்குடி தாண்டி. ஓகே ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது. இது ரெண்டுமே நீங்கள் தான் போட்டதா? ரெண்டு பேரும். எவ்வளோ நேரம் ஆச்சு டோட்டல் டைம்? ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மொத்தம் டோட்டலி முடிச்சுட்டு கலரிங். மொத்தமாக சேர்த்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆச்சு. நிற்கலாமா? நிற்கலாம், அப்புறம் நிற்பாங்க. ரொம்ப சந்தோஷமான தருணம், நல்ல கோலம் இருக்குது. அதனால் லக்ஷ்மி கடாட்சம், சகல ஐஸ்வர்யங்கள் சௌபாக்கியங்கள் அனைத்தும் உங்கள் இல்லத்தில் தங்கும்படியாய் ஜெயம் டிவி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி கோலம் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. பாய் சொல்கிறேன். திருச்சி ஜெயம் டிவியின் கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சியில் வீரேஸ்வரம் பகுதியில் ஒரு சில இல்லங்களுக்கு நாம் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் விஜயலட்சுமி மேடம் அவர் இல்லத்தில் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக, உங்கள் கோலம் நல்லாயிருக்கு. நீங்கள் எந்த மாதிரியான கோலம் போட்டிருக்கீங்க? நாங்கள் ரங்கோலி கோலம் போட்டிருக்கோம். எவ்வளோ நேரம் ஆச்சுமா? முக்கால் மணி நேரம் ஆச்சு. முக்கால் மணி நேரம் ஆச்சா? ஒவ்வொரு வருஷமும் போடுறீங்களா கோலம்? வருஷம் போடுவோம் நாங்கள். கோலத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னம்மா சொல்லுங்கள்? அதாவது அம்மனுக்கு பெருமாளுக்கெலாம் உகந்த நாள், அதனால் காலைல எழுந்து கோலம் போடுறோம். ரேணுகாஸ்ரீ, சரண்யா தேவி. கலரிங்லாம் கொடுத்தாட்களா? ஓகே. உங்க நேம்? சித்ரா. இனிஷா. எத்தனை தடவை சொல்கிறது, இப்போ தான் இங்கே கேட்டால் திரும்ப திரும்ப வந்து என் பேரை கேட்டுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான தருணங்கள். இந்த ஸ்டோர் வீட்டில் எல்லோரும் ஒத்துமையாக, கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேர் மட்டுமே பல கோலங்களுக்கு அந்த கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வருடமும் ஐயா சாரிங்க, உங்கள் பேருங்க? நந்தகுமாரன். ஆமாம், நந்தகுமாரன் மறந்துட்டோம். உங்கள் நேம்? ஹரிணி. மகிமா. கே கனிஷ்கா. கே கனிஷ்கா, ரொம்ப சந்தோஷமான தருணம். எல்லாம் ஒரே ஃபேமிலியாக ஒற்றுமையாக இந்த விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் சகல ஐஸ்வர்யங்களையும் சௌபாக்கியங்களும் இந்த ஸ்டோர்லேயும் இந்த எல்லார் வீட்லேயும் தங்கும்படியாய் நாங்கள் ஜேஎம்டி சார்பாக வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இந்த ஆசீர்வாதம் வீட்டில் தங்கும். சரியா? தேங்க்யூ. நேரம் திருச்சி ஜெயம் டிவியின் கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சியில் நாம் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய அந்த வீரேஸ்வரம் பகுதியில் நிறையா இல்லங்களில் வண்ண வண்ண கோலங்கள் போட்டு அவங்களோட சந்தோஷத்தையும் அந்த மார்கழி மாத அந்த ஃபார்மாலிட்டிஸையும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு இல்லங்களுக்கும் நம்ம போய் அந்தந்த வீட்டை நம்ம சந்தித்து நம்ம வாழ்த்து சொன்னோம். அந்த வரிசையில் இந்த ஸ்டோரில் உள்ள கிட்டத்தட்ட நிறைய இல்லங்களுக்கு வந்து வாழ்த்து சொன்னோம். அவங்க எல்லாருமே உங்களுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஓகே. திருச்சி ஜெயம் டிவியின் கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சியில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். நல்ல
வீரேஸ்வரம் பகுதியில் நிறைய இல்லங்களுக்கு சென்று அந்த வண்ண வண்ண கோலங்களை நாம் பார்த்து அவர்களை வாழ்த்தி விட்டு கடந்து வந்தோம். அந்த வரிசையில் இன்னும் அடுத்த ஒரு ஸ்டோர்ஸில் நல்ல அழகழகாக சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நல்ல கோலம் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம விஷ் பண்ணியிருக்கோம். அதனால் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த கோலாகல கொண்டாட்ட நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். உங்கள் இல்லத்துக்கு வர விரும்பினா எங்களுடைய அலுவலக எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. விற்பனை நிலையம்.